ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ரச சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவோ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்ரீஸ் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தோரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பு முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுத்து, பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு இல்லையா. இப்போது தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பருப்பை மட்டும் எடுத்து போட்டு முதல்ல 1-2 அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி பருப்பை போட்டுட்டு கரக்கரன்னு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சதும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பையும் போட்டு மீதி இருக்க பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டாம், வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வடை தட்டுற மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடலாம். இப்போது இந்த மாவோட 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூ வந்து பொடி பொடியாக நறுக்கி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுது. இப்போது ஒரு கடாயில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுன்ற உடனே எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்னதாக பால் சைஸ்க்கு எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிடலாம். இப்போது இதை எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதே மாவையே உருண்டையாக பிடிச்சி போட்டிங்கன்னா இதுதான் வாழைப்பூ கோலா உருண்டை. இப்போ ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் பொரியட்டும். ஒரு செட்டில் 4-5 வடைக்கு மேலே போட வேண்டாம். இதை நீங்கள் பால் கவர்லேயோ இல்லைனா எண்ணெய் கவர்லேயோ கூட வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி தட்டின்ட்டு போட்டு 1-2 ஆன பிறகு இது மேலே இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டுக்கோங்க. 1-2 ஆனதும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு வடை நன்னா உள்ளே வேகும், மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே ஈஸியாக ப்ரௌன் கலரில் ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு செட்டில் 4-5 வரைக்கும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வடை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுது. இப்போ இதை எடுத்து எண்ணெயை வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரியே இப்போது கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ரவுண்டாக பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் ஒரு செட்டில் 3-4 போல் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. 1-2 ஆனதும் இதே மாதிரியே திருப்பி விட்டுன்றலாம். போட்ட உடனே திருப்பினிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் போட்டு 1-2 ஆனதும் மேலே எண்ணெய் தெளித்து விட்டுட்டு அப்புறமா திருப்பிக்கோங்க.
இப்போது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ரெடி ஆகிடுது. இப்போது எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதோ 5 நிமிஷத்தில் வாழைப்பூ வடை, வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு ஏற்கனவே வாழைப்பூ பருப்பூசுலியோட வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவோ இல்லைன்னா சிம்பிளான ரைஸ்க்கோ சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி பற்றின கமெண்ட்டை, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஃபீட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீஸ் கேலரியை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.